மூன்று மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் கடைகளில் பள்ளி மாணவர்கள் மதுபானம் வாங்கும் அளவிற்கு சமூகம் சீரடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற கிளை வேதனை. மதுக்கடைகளை மூட நேரிடும் என்றும் எச்சரிக்கை. சென்னை ராயப்பேட்டை சிஎஸ்ஐ பள்ளியில் மாணவிகளை மதம் மாற நிர்பந்திப்பதாக புகார். தேசிய குழந்தைகள் ஆணையத்தின் புகாருக்கு தமிழக அரசு மறுப்பு. காசி ஞான்வாப்பி மசூதி தொடர்பாக பெண்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது என நீதிமன்றம் கருத்து. விசாரணை செப்டம்பர் 22 தேதிக்கு ஒத்திவைப்பு. நீட் தேர்வுக்கு அரசு போதிய பயிற்சி அளிக்கவில்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது. பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பேட்டி. தேன் பண்ணைய வச்சு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? வருஷத்துக்கு தேன் பண்ணைய வச்சு 4 கோடி சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பெரியார் சிலையின் கீழ் உள்ள கடவுள் மறுப்பு வாசகங்களை நீக்க கோரிய வழக்கு தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுக உட்கட்சித் தேர்தலுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளித்த உத்தரவுக்கு தடை. எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆர்எஸ்எஸ் உடையில் நெருப்பு எரிவது போன்ற படத்தை டுவிட்டரில் பதிவிட்ட காங்கிரஸ். நாட்டில் வன்முறையை தூண்டவே ராகுல்காந்தி நடைப்பயணம் செல்வதாக பாஜக பதிலடி. ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்ற உத்தரவில் தளர்வு. தமிழகத்திற்குள் மட்டுமே பயணிக்கலாம் எனவும் உச்சநீதிமன்றம் அனுமதி. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இணையதளம் வழியாக சதுரங்க பயிற்சி அளிக்க ஏற்பாடு. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருதை வழங்கிய பின் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. நொய்டாவில் உலக பால்வள மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கால்நடைகளுக்கான இளம்பி தோல் நோயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக பேச்சு. அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி டானியா டிஸ்சார்ஜ். சிறுமியின் கல்விச் செலவை தமிழக அரசே ஏற்கும் என அமைச்சர் நாசர் அறிவிப்பு.